சற்று முன்னர் வெளியான விசேட செய்தி ஒன்று. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் மற்றும் பசல் ராஜபக்சவும் இலங்கையை விட்டு வெளியேற தடை, உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் நிதியமைச்சர் பசல் ராஜபக்ச ஆகியோர் நீதிமன்றத்தின் அனுமதியின்றி நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. எதிர்வரும் ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரை நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. 5 பேர் அடங்கிய நீதியரசர் குழாத்தினர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றனர். பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய மற்றும் நீதியரசர்களான புவனகே அலுவிகாரகே, பிரியந்த ஜெயவர்தன மற்றும் விஜித மலல்கொட மற்றும் எஸ்பிடி தெஹிதெனிய ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வில் இவ்வுத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ரணில் பதவி விலக்கும் வரை போராட்டம் தொடரும், லக்கிரு வீரசேகர. ரணில் விக்ரமசிங்கே தற்காலிகமாக கூட நாட்டின் ஜனாதிபதியாக பதவிக்கு வந்ததை போராட்டக்காரர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று மாற்றத்துக்கான இளையோர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் லஹிரு வீரசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்றிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே பதவி விலகும் வரை போராட்டம் தொடர்ந்தும் நடத்தப்படும். கோட்டாபய ராஜபக்ச தனது பாதுகாப்புக்காக ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக நியமித்தார். விரட்டப்பட்டுள்ள கோட்டாபய ராஜபக்ச பதவி விலகிய பின்னர் ரணில் பதில் ஜனாதிபதியாக பதவிக்கு வந்துள்ளார். மக்களின் நிலைப்பாடுகள் மற்றும் ஆணையின் மூலம் அவர் அந்த பதவிக்கு வரவில்லை. ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக நியமிக்கப்பட்டமைக்கு கடும் எதிர்ப்பு இருந்து வந்தது. இதனால் தற்காலிகமாக கூட ரணில் ஜனாதிபதியாக பதவியில் இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும், அவர் விலகிய பின்னரே அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளபடி நடவடிக்கைகள் மேற்கொள்ள இடமளிப்போம், ரணில் விக்ரமசிங்கவை விரட்டும் வரை நாங்கள் காலி முகத்திரலில் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம் என்றும் லஹிரு வீரசேகர தெரிவித்துள்ளார். லஹிரு வீரசேகர அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் என்பதுடன் முன்னிலை சோசலிச கட்சியின் செயற்பாட்டாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.